வீடியோவை வழங்குவோம் சென்னையின் பரிணாம வளர்ச்சியின் அடகை பதிவு செய்யும் மெட்ராஸ் டு சென்னை உங்க அன்பான அருணோட ராயபுரம் கோவில் தனி மனித தேவைகள் காரணமா உருவாகிற சில விஷயங்கள் வரலாற்றுல நின்று நிலைத்து விடுகின்றன அப்படி மெட்ராஸ்ல பார்சி இனத்தவருடைய அடையாளங்களில் ஒன்றா திகழறதுதான் ராயபுரத்தில் இருக்கிற நெருப்பு கோவில் உலகின் மிக பழமையான இனங்களில் பார்சி இனம் முக்கியமானது இவர்கள் பாரசீகத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் பாரசீகம்னா இன்னைக்கு இருக்கிற ஈரான் ஈராக் தான் அந்த காலத்தில் பாரசீகமாக விளங்குச்சு அரசியல் நெருக்கடிகளை அடுத்து இவர்கள் உலகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு புலம்பெயரத் தொடங்கினர் அந்த வகையில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் மெட்ராஸ் மண்ணில் பார்சிகள் முதன் முதலில் காலடி எடுத்து வைத்தனர் தேவாலயத்திற்கு எதிரில் இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறினர் மெட்ராஸ்ல இப்படி மெல்ல காலூன்றிய பார்சிகள் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல தங்களுக்குன்னு பார்சி பஞ்சாயத்து என்ற பெயரில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினர் பார்சி இன மக்கள் நெருப்பை கடவுளாக வழிபடுபவர்கள் ஆனால் இவர்கள் வழிபாடு நடத்துவதற்காக அப்போது மெட்ராஸில் எந்த கோவிலும் இல்லை எனவே பார்சிகளுக்கென ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை மெல்ல வலுப்பெறத் தொடங்கியது இதற்காக நிதி வசூலிக்கும் வேலையும் ஆரம்பமானது பார்சிகளின் கோரிக்கையை ஏற்று பூனாவில் இருந்த சர் தின்ஷா பெட்டிட் என்பவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் மூவாயிரத்தி அறுநூறு ரூபாய் நன்கொடையாக அளித்தார் அந்த காலத்தில் இவ்வளவு பெரிய தொகை கிடைத்ததும் கோவில் கட்டும் முயற்சி தீவிரமடைந்தது பார்சி பஞ்சாயத்தின் அப்போதைய தலைவராயிருந்த சொராப்ஜி பிராம்ஜி தன் பங்கிற்கு ஆயிரம் ரூபாய் நன்கொடையாக அளித்ததும் அதுவரை சேர்ந்த பணத்தை கொண்டு ராயபுரத்தில் கோவிலுக்கென ஒரு இடம் வாங்கப்பட்டது ஆனாலும் கோவில் கட்டும் பணி இழுத்துக்கொண்டே போனது இந்நிலையில் ஃபிரோஜ் கிளப்வாலா என்பவரின் பதிமூணு வயது மகன் ஜல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு திடீரென மரணமடைந்தான் பார்சிகள் இறுதிச் சடங்கை நெருப்புக்கோவிலில் செய்வது வழக்கம் ஆனால் ஜல்லின் இறுதிச் சடங்குகளை செய்ய முறையான பூசாரியோ கோவிலோ அப்போது மெட்ராஸில் இல்லை இதனால் மனமுடைந்து போன சிரோஜ் கிளப்வாலா தனக்கு ஏற்பட்ட நிலை இனி யாருக்கும் வரக்கூடாது என கருதி நெருப்புக்கோவில் கட்டும் பணியை துரிதப்படுத்தினார் இதனையடுத்து அடுத்த ஆண்டே ராயபுரத்தில் கோவில் ஒன்றை கட்டிக் கொடுத்ததுடன் பூசாரியை நியமிப்பதற்கென தனியாக இரண்டாயிரம் ரூபாய் நன்கொடையும் வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி இந்த கோவிலுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மத்தியில் கட்டி முடிக்கப்பட்ட நெருப்புக் கோவிலுக்கு ஜல் ஃபிரோஜ் கிளப்வாலா தர் இ மெகர் என்று பெயரிடப்பட்டது எர்வாடு தோசாபாய் பாவ்ரி என்பவர் இந்த கோவிலின் முதல் பூசாரியாக பணியாற்றினார் அவருக்கு மாதந்தோறும் நாற்பது ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டது இந்த கோவில் பிறகு பார்சி சமூகத்தவர்கள் சந்திப்பதற்கான இடமாகவும் மாறியது இந்த நெருப்புக் கோவிலில் நூறு ஆண்டுகளை கடந்தும் நெருப்பு அணையாமல் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கிறது இங்கு ஒரு நாளைக்கு ஐந்து முறை விளக்கு ஏற்றுகிறார்கள் முதல் உலகப் போரின் போது ஜெர்மானிய போர்க்கப்பலான எம்டன் மெட்ராஸ் மீது குண்டுகளை வீசியது எம்டன் மீண்டும் தாக்குதல் நடத்தலாம் என்ற பீதி காரணமாக மெட்ராஸில் இருந்து ஏராளமானோர் அவசர அவசரமாக வெளியேறினர் அத்தகைய இக்கட்டான நிலையிலும் இந்த கோவிலின் பூசாரியாக இருந்த பெஷோதான் என்பவர் வெளியேற மறுத்துவிட்டாராம் கோவிலில் இருக்கும் நெருப்பு அணையாமல் தொடர வேண்டும் என்பதற்காக தனது உயிரையும் பணயம் வைத்து கோவிலிலேயே இருந்தாராம் தமிழ்நாட்டில் உள்ள ஒரே நெருப்பு கோவில் இதுதான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் நூறு கோவில்கள் உள்ளன சுதந்திரப் போராட்டத்தில் பங்கேற்ற தாதாபாய் நவரோஜி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் கணவர் காந்தி ரத்தன் டாடா ஆகியோர் பார்சி இனத்தைச் சேர்ந்தவர்கள் சற்று கூர்ந்து பார்த்தால் மெட்ராஸின் வர்த்தக வளர்ச்சியில் கணிசமான பங்களிப்பை அளித்த பார்சிகளின் நினைவும் அந்த நெருப்பில் சுடர்விடுவதை உணர முடிகிறது இப்படி பலரும் போற்றிப் பாதுகாத்த அந்த நெருப்பு இன்றும் அணையாமல் தொடர்ந்து எரிந்து இருக்கிறது